இங்க வீடே எங்களுக்கு வேண்டாங்க. நாங்க இருந்து பக்கமே எங்களுக்கு வீடு கட்டி தந்தாலே போதுங்க. எங்களுக்கு இங்க வேண்டாம், வீடே வேண்டாம், பாதுகாப்பு இல்லைங்க. எந்த நேரத்துல யாரு வரானு தெரிய மாட்டேங்குது. ஊசி போட்டு வரானுங்க, கஞ்சா குடிச்சிட்டு வரானுங்க, பைப் திருடிட்டு போறானுங்க, தண்ணி ஒழுக்கமா வர மாட்டேங்குது. எங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா, பொட்ட பிள்ளைகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைங்க. நைட் ஆனா கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் குடிச்சிட்டு வந்து கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறாங்க. எங்களுக்கு இங்க இருக்கிறத விருப்பம் இல்லை. 15 பிளாக்லங்க ஒரு அக்காங்க நெஞ்சு வலின்னு நைட் சொல்லி ஒரு மணி நேரம் கழிச்சுதான் ஆம்புலன்ஸை வந்து 3 மணிக்கு வந்து 4 மணிக்கு தான் ஆம்புலன்ஸை வந்துச்சுங்க. போறதுக்குள்ள உயிர் போயிருச்சு. நல்லா பேசிட்டு இருந்தாக்கா நெஞ்சு வலிக்குதுன்னு மட்டும்தான் சொல்லுச்சு. இந்த வேலை வெட்டி போக நோய் நொடிதான் எங்களுக்கு. இங்க காலு வலி, சுகரு, ஆஸ்பத்திரி வசதி கிடையாது. வரவங்க போறாமே அது பண்ற இது பண்றேன்னு வந்து போறாங்க. தவிர்த்து வேற எதுவும் பண்றது இல்ல. பின்னாடி போய் பாருங்க, ஒரே ஊசி பாட்டில் எல்லாமே கிடக்குங்க. இல்லாத பொருள் இல்லை, எல்லாமே பின்னாடி. அங்க வந்து நிறைய போத ஊசி யூஸ் பண்றாங்க. வீடியோட கஞ்சாலாம் இழுத்து எல்லாம் அடிக்கிறாங்க. நான் தினமும் பார்ப்பாங்க. அங்கே நம்ம யாருக்கா ஃபோன் பண்ணாலும் யாரும் வர்றதில்லைங்க. போலீஸ் நம்பர் 100 ஃபோன் பண்ணாலும் அவங்களும் வர்றதில்லைங்க. அக்கா வந்து ஹேண்டிகேப் தாங்க, நடக்க மாட்டாங்க, யாருமே இல்லைங்க. ரொம்ப சித்திரவாதி பண்ணால் அந்த அக்கா 1 மாசம் ஒரு வாரம் தான் என்னமோ உயிரோடு இருந்தாங்க. அந்த அக்காவும் இறந்துட்டாங்க. ரவிடியே பூரா ரவிடி தாங்க. போலீஸ் வர்றத பயந்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊர்ல நாங்க எப்படி இருக்கிறதுங்க? இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மலுமிச்சம்பட்டியில இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவுல மக்கள் நடமாட்டத்திற்கு ரொம்பவே தள்ளி ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய அன்பு நகர் ஹவுசிங் யூனிட் தான் வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் கடந்த 4 வருஷங்களுக்கு மேல மக்கள் வாழ்வதற்கு அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய மருத்துவம், போக்குவரத்து, சுத்தமான குடிநீர், பள்ளிக்கூடம், இப்படி எந்த வசதிகளுமே இல்லாம ரொம்பவே கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இப்ப வேகமா பரவிட்டு இருக்கக்கூடிய போதைப் பொருள் பயன்பாட்டால இந்த இடத்துல பல பிரச்சனைகளும் சில மர்ம கொலைகளும் நடந்திருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அம்பர்லா டீம் தொடர்ந்து இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனையை வெளி உலகத்துக்கு நம்ம அம்பர்லா யூடியூப் சேனல் மூலமா கொண்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த மெயில் ஐடியில எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிற இந்த அன்பு நகர் ஹவுசிங் யூனிட்ல சுமார் 400 குடும்பங்களுக்கு மேல இருக்காங்க. அதுலயும் பல குடும்பங்கள் இப்படி எந்த அடிப்படை வசதியுமே இல்லாம இருக்கக்கூடிய இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா தங்களுடைய உடமைகளை வித்து வாடகை கொடுத்து வெளியிலேயே தங்கிக்கலாம் அப்படின்னு இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிருக்கிறதா இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு இப்ப நம்ம மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடே எங்களுக்கு வேண்டாங்க. நாங்க இருந்து பக்கமே எங்களுக்கு வீடு கட்டி தந்தாலே போதுங்க. எங்களுக்கு இங்க வேண்டாம், வீடே வேண்டாம், பாதுகாப்பு இல்லைங்க. பெரியவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. எங்களுக்கு வீடே வேண்டாங்க. நாங்க இருந்த இடத்துலயே நாங்க கட்டி தந்தாலும் நாங்க அங்க போய் நிம்மதியா இருந்துக்குவாங்க. இப்ப அங்க பாலம் வருதா சொன்னாங்க, ஆனா பாலம் வரல, பார்க் வருது. பார்க் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப எதுக்கு எங்களை காலி பண்ண வைக்கணும்? முன்னாடி இருக்கவங்களை காலி பண்ணா அவங்களுக்கு தான் காலி பண்ண வச்சிருக்கணும். பண்ணித்தரேன் சொல்லிதான் எங்களை அமுச்சு விட்டாங்க. இங்க வந்து பாலம் வருது, நீங்க போங்கம்மா, அங்க உங்களுக்கு எல்லா சௌரியம் பண்ணித்தரேன் சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஆனா இங்க வந்து ஒரு சௌரியம் இல்லைங்க. இங்க வந்து 6 வருஷம் 6 வருஷமா நான் கஷ்டப்படுதாக்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. வயசானவங்களும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. எங்க பிரச்சனை எனக்கு தெரியுங்களா, பொட்ட பிள்ளைகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைங்க. நைட் ஆனா கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் குடிச்சிட்டு வந்து கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறாங்க. எங்களுக்கு இங்க இருக்கிறதா விருப்பம் இல்லை. ரவிடியே பூரா ரவிடி தாங்க. போலீஸ் வர்றதுக்கு பயந்துக்கிறாங்க. காலையில 3 மணிக்கு போறோங்க. 3 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 8 மணிக்கு தான் வர்றோம் வீட்டுக்கு. இப்படியாப்பட்ட ஊர்ல நாங்க எப்படி இருக்கிறதுங்க? பொதுவாக எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேலை வெட்டிக்கு போயிட்டு வர்றப்பெல்லாம் எங்களுக்கு பஸ் கிடைக்காட்டி ஆட்டோ வர்றக்கு 500 ரூபா கேக்குறாங்க. அப்புறம் நம்ம 500 ரூபா கொடுத்து போறக்கு 500 ரூபா வர்றக்கு 500 ரூபா கொடுத்துட்டு வர முடியாத ஒரு காலகட்டமா ஆயிருச்சு எங்களுக்கு. அப்புறம் இங்க ஒரு அவசர ஆத்திரத்துக்கு நான் எங்களுக்கு மலுமிச்சம்பட்டிக்கு போனாதான் ஆஸ்பத்திரி பார்க்க முடியுது, ஒரு டாக்டரை பார்க்க முடியுது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எங்களுக்கு இருக்குதுங்க. நாங்க வந்து கூடத்துல எல்லா சௌகரியத்தோடு இருந்தோம். கூடத்துல இருந்து நாங்க வந்த மக்களை அனைவருக்குமே வீடு கொடுக்குமாறு நாங்க கேக்குறோங்க. 15 பிளாக்லங்க ஒரு அக்காங்க நெஞ்சு வலின்னு நைட் சொல்லி கீழே நல்லாதான் இறங்கி வந்துச்சுங்க. வந்து ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டாலும் யாரும் வரலீங்க. 3 மணி இருக்குங்க. 1 மணி நேரம் கழிச்சுதான் ஆம்புலன்ஸை வந்து 3 மணிக்கு வந்து 4 மணிக்கு தான் ஆம்புலன்ஸை வந்துச்சுங்க. போறதுக்குள்ள உயிர் போயிருச்சுங்க. நல்லா பேசிட்டு இருந்தாக்கா நெஞ்சு வலிக்குதுன்னு மட்டும்தான் சொல்லுச்சுங்க. அந்த பாதுகாப்பும் கூட இங்க இல்லைங்க. உயிர் போனா போனது தாங்க. உயிர் போனதுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸுக்கே வருது. எத்தனை பேர் இங்க வந்து அதே மாதிரி இப்ப இறந்துட்டாங்கங்க. அங்க இருந்தவங்க நல்லா வந்தவங்க எல்லாமே இறந்தாச்சுங்க. அதை பார்த்துட்டு பாதி பேர் எல்லாம் காலி பண்ணிட்டு போறாங்க. குழந்தைகளை வச்சுட்டு இங்க இருக்க முடியாது. இப்ப அதை விட கொசுங்க தீபாவளி அப்ப எடுத்தது டிச்சுக குப்பைகளாங்க. நோய்க்கு வருது, குழந்தைகளுக்கு காய்ச்சலுக்கு வருதுங்க.
ஹாஸ்பிட்டல் போனா என்ன காய்ச்சல்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. பாதுகாப்பு சுத்தமா கிடையாது பொட்டை பிள்ளைகளுக்கு. நாங்க 5-4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போறவங்க, பிள்ளைகள் பூரா பொட்டை பிள்ளைகள் பூரா விட்டு போட்டு போறோம். நம்ம எந்த வசதியும் கிடையாது. 6 வருஷமாச்சு இங்க வந்து இந்த வேலை வெட்டி போக நோய் நொடிதான் எங்களுக்கு. இங்க காலு வலி சுகர் ஆஸ்பத்திரி வசதி கிடையாது. வரவங்க பூராமே அது பண்ற இது பண்றேன்னு வந்து போறாங்க. இதை வந்து வேற எதுவும் பண்றது இல்ல. கோயம்புத்தூர்ல எங்களுக்கு கொடுத்த ரெக்கார்டோட பழைய ரெக்கார்டு பாத்தீங்கன்னா கல்வெட்டோட தான் இருந்தது அந்த இடம். எங்களையவே துரத்தி விட்டாங்க மாத்தி. ஆனா பாலம் வருதுன்னு சொன்னாங்க, பாலம் வரல. எதனாலன்னு தெரியல. ஆனா எங்க வீட்டு மேலதான் வீட்டு கட்டி இருக்கிறாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ஒதுக்கலாமே. ஒரு 300 குடும்பம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல முறையா நான் நம்பிக்கையோட கஷ்டம் இல்லாம ஜாலியா குழந்தைங்க நம்பிக்கையோட விட்டு போட்டு நாங்க போவோம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. உப்படத்துல இருந்து வந்த நாங்க எல்லாம் காலி பண்ணி இங்க அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட்டதுல இருந்து எல்லாம் ஒரே பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு. தண்ணி சௌகரியம் இல்ல, பஸ் சௌகரியம் இல்ல, ஹாஸ்பிட்டல் சௌகரியம் இல்ல. 4வது மாடி கொடுத்திருக்காங்க ஹார்ட் பேஷண்ட்டுக்கு. உங்களுக்கு எல்லாம் குழந்தைகளுக்கு ஸ்கூல் தூரமா இருக்கு. ஏக வந்ததுல இருந்தே பிரச்சனையா தான் இருக்கு. நாங்க எங்க இருந்து வந்தோமோ அங்க அந்த இடத்துல எங்களுக்கு வீடு வேணும். ரொம்ப சிரமமா இருக்கு. எங்களை இதுவரையிலும் வந்து எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எங்களை வந்து தொடல. அந்த இடத்துல எம்ஜிஆர் இருக்கும் போதும் சரி, ஜெயலலிதா வந்தும் சரி, கலைஞர் வந்தும் சரி, யாருமே எங்களை தொடல. ஆனா இந்த எடப்பாடி ஐயா வந்ததுல இருந்து எங்களை எல்லாம் தூக்கி இங்க அனுப்பிச்சு போட்டு பின்னாடியே வந்துட்டாங்க. 3 மாசம் கிரமிச்சு என்னை கேட்க மெதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி. நாங்க அங்க சுண்டப்பாளைய ரோட்ல இருக்கிறவரே கொஞ்சம் நல்லா இருந்தோம். இங்க கொண்டு போட்டுட்டு ஒரு காட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கிறோம். இந்த இடத்த சொன்னாவே யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்க. வேலை அபார்ட்மெண்ட்ல இருந்து வரவங்க வேலைக்கு வராதிங்கன்னு சொல்றாங்க. எங்களை இங்க கொண்டு போட்டுருக்காங்க இத்தனை ஜனத்தையும். நாங்க என்ன பண்றது வாழ்வாதாரத்துக்கு? எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி பண்ணுங்க, எங்க குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு வழி காட்டுங்க. போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்பவே தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் சரியான பஸ் வசதியும் இல்லாம இரவு நேரங்கள்ல ஆட்டோ வசதியும் இல்லாம சுமார் 6 கிலோமீட்டருக்கு மேல நடந்து இரவு நேரங்கள்ல வீட்டுக்கு வர இந்த மக்களுடைய நிலைமை ரொம்ப வருத்தத்தை தருவதா தான் இருக்கு. ஸ்கூல் எல்லாம் இங்க இருந்து மலிச்சம்பட்டிக்கு போகணுங்க எங்க குழந்தைங்க. மாசம் 1200 ரூபாய் பீஸ் கொடுக்கணும் எங்க. நாங்க இந்த கார்பரேஷன் வேலைக்கு போறவங்க 12,000 ரூபாய் தான் சம்பளம். அந்த சம்பளத்தை வச்சுட்டு நாங்க வீட்டு செலவு பாக்குறதுங்களா, குழந்தைங்களை பாக்குறதா, ஸ்கூல் ஆட்டோ பீஸ் பாக்குறதுங்களா, எதுவும் இல்லைங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் 500 ரூபாய் இல்லாம இங்க இருந்து நகர முடியாது. பஸ் அதே மாதிரிதான். சரி எமர்ஜென்சிக்கு பஸ் போலான்னா பஸ் சுத்தமாவே இல்லைங்க. இந்த பஸ் நம்பி நாங்க எப்படி இங்க இருக்கிறது? எதுவும் பண்றதுக்கு இல்லைங்க. இந்த குழந்தைக்கே உடம்பு சரியில்லை, இப்ப நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எப்படி எப்படி போறதுங்க? 1500 ரூபா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுங்க. ஆட்டோக்கு போறதுக்கு வர்றதுக்கு 500 ரூபா கொடுக்கணும். ஹாஸ்பிட்டலே போய் செலவு பண்ணணும். நாங்க இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குதா, சரி அப்படியே இங்க பாக்கலாம் அப்படிங்கறக்கு அதுவும் இல்லைங்க. பஸ்ஸும் கிடைக்காதுங்க. நாங்க ஆட்டோ அங்கிருந்து 8 நம்பர் ஏறி பஸ் பிடிச்சி வந்து இங்க வந்து இறங்கிங்க, ஆட்டோ புடிச்சு வரணுங்க. அப்ப வர்றதுக்குள்ளார தனியாவே வர முடியாதுங்க. ஏன்னா அந்த பாதுகாப்பே இல்லைங்க. அங்க ஒரு பஸ் தாங்க, அந்த 67 மாத்திரம் தான் வருங்க. அது சொல்ல முடியாதுங்க, டைமே சொல்ல முடியாதுங்க. அது அப்படியே நின்றுக்கோங்க, சொல்லவே முடியாது. ஆனா ஆட்டோ புடிச்சு மலிச்சம்பேட்டு போய் இறங்கிங்க, அப்புறம் தான் நாங்க போகணுங்க. அப்படிதான் நாங்க போயிட்டு இருக்கிறோம். ஆட்டாக்கா கொடுத்துட்டா, சம்பாதிக்கிற காசு ஆட்டாக்கா கொடுத்துட்டா, நாங்க எப்படி பொழைக்கிறதுங்க? காலையில 5:30 மணிக்கு போனா ஒரே பஸ் இருக்குதுங்க. அங்க பஸ் வரலைன்னா மலிச்சம்பட்டியில இருந்து அங்கிருந்து வர்றதுக்கு லேட் ஆகுதுங்க. நடந்து வர 4 கிலோமீட்டர் நடந்து வர. அப்ப ஆட்டோ வேணும்னா 120 ரூபா சொல்றாங்க. எங்க கிட்ட வருமானம் இருந்தா 120 ரூபா கொடுத்து வரலாம். வருமானம் இல்லைன்னா அங்க இருந்து நடந்துதான் வரணும். ஒவ்வொரு நாளைக்கு கார்பரேஷன்ல வேலை தாசியா வச்சாங்கன்னா மணி 6 ஆனதுதான் இருட்டிலேயே இங்கிருந்து மலிச்சம்பட்டியில இருந்து அப்பார்ட்மெண்ட் அன்பு நகர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரக்குள்ள மணி எப்ப இருந்தாலுமே 3/4 மணி நேரம் ஆயிருதுங்க சரிங்களா. நைட்ல வர முடியறது இல்ல, பாம்புக்கு தொலை இருக்குது, லைட் வசதி இல்லைங்க. இங்க அங்கிருந்து வந்து குழந்தைங்க படிக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க பாத்தீங்கன்னா உட்படத்துல இருந்து எக்ஸாம் இருக்கிறதுனால 9th 10th இது பூராமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. பஸ் வசதி கிடையாதுங்க சரிங்களா. அங்கிருந்து வந்து மறுபடியும் மலிச்சம்பட்டியில 33ல வந்து இறங்கி அங்கிருந்து பஸ் ஆட்டோ குடிச்சா காசு இல்லைன்னா குழந்தைங்க கூப்பிட்டு நடந்து வருங்கம்மா. ஸ்கூல் போறதுக்கு ஸ்கூலுகளும் இங்க பக்கத்துல இல்லைங்க. ஆட்டோ வசதி இல்லைங்க. ஒரு ஆளுக்கு 1500 ரூபா கேக்குறாங்க. இங்க வேலை வட்டி இல்லாம நாங்க இருக்கிறோம். குழந்தைகள் எப்படி நாங்க படிக்க வைக்கிறது? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு வண்டி வசதி இருந்தா குழந்தைங்க போகும். அதுக்கே முகவாசி ஸ்கூலுகளுக்கே போறது இல்ல. எல்லா குழந்தைகளும் வீட்டுலதான் இருக்குதுங்க. காலையில நாங்கெல்லாம் 5 மணிக்கு 4 மணிக்கு வேலைக்கு போனா சாயந்தரம் 3-3.5 மணி எல்லாம் வர முடியாது. பஸ்ஸுக்கு அந்த டயத்துக்கு இல்ல. அதனால எங்களுக்கு வீடே வேண்டாங்க. நாங்க இருந்த இடத்துல எங்களுக்கு வீடு கொடுத்தா பரவாயில்ல, நாங்க அங்கேயே போயிருக்கிறோம். பாலா வருது, அதனால நீங்க வீடு காலி பண்ணுங்க. உங்களுக்கு மலிச்சம்பட்டியில வந்து அபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா எந்த வசதியுமே இல்லைங்க. எங்களுக்கு வந்தல் இருந்தா இப்படிதான் இருக்கிறோம். பஸ் வரும், அந்த ஒரு பஸ் தான் வருது. ஒவ்வொரு நாளைக்கு வருது, ஒரு 4 நாளைக்கு பஸ் வரும், 4வது நாள் பஸ் வராது. செட்டுக்கு போய் அப்படி பாக்கலாம்னு செட்டில் போய் பார்த்தோம்னா செட்டில் பஸ் இருக்கானா கண்டக்டர் இருக்க மாட்டாரு. அங்கே போய் நாங்கள் வேகாத வகையில் வேலையும் செஞ்சுட்டு செட்டிலையும் போய் பார்த்தா அங்கே பேசுகிறவங்க இப்போ வந்து பஸ் வரும், நீங்கள் போகமாம்பாங்க. ஆனால் பஸ் வராதுங்க. நாங்கள் மறுபடியும் 4 நாள் 100 ரூபா போட்டு ஆட்டோக்கு தான் வீட்டுக்கு வருவோங்க. பஸ் வந்து காலையில் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் மத்தியான நேரம் வந்து எங்களுக்கு பஸ்ஸே வர்றது இல்லைங்க.
ஆனா பேச்சுக்கு வந்து பஸ் இருக்குதுன்னு இந்த ஊர் பேச்சுக்கு தான் பஸ் இருக்குதுங்க. பஸ் எல்லாம் வர்றதே இல்லைங்க. ஒண்ணு காலேஜ் ஸ்டாப் அந்த செட்டிபாளையத்துல இறங்கி அங்கிருந்து அங்கே இறங்கினாலும் ஆள் மேல 50-50 ரூபா தாங்க. மலமுச்சம்பட்டியில் இறங்கினாலும் 50-50 ரூபா தாங்க. அதுவும் இந்த ஆட்டோ கரங்க 4 பேர்த்துக்கு மேல ஆட்டோல ஏத்துறது இல்லைங்க. என்னங்கிறது எங்களுக்கு வந்து பட்ஜெட் பத்தாதுமா. நீங்க 4 பேர் ஏறினீங்கன்னா எங்களுக்கு இந்த காசு வராது, அதனால 6 பேர் ஏறாதுங்க, 5 பேர் ஏறாதுங்க, 4 பேர் மட்டும் ஏறுங்க அப்படின்னு அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டுருங்க. அப்படி ஆட்டோல ஏறினாலும் முன்னாடி தான் இறக்கி விடுறதுங்க. உள்ள கொண்டு வந்து இறக்கி விடுங்கன்னா உள்ளையெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், நீங்க இறங்கிதான் நடந்து போய்க்கணும். ஆனால் மெயின் முன்னாடியே ரோட்லயே இறக்கி விட்டுருவாங்க. நாங்க அங்கிருந்து பண்ணி உள்ள நடந்துதான் வரணும். இங்க இருக்கிற பயந்துட்டா பாதி பேர் வந்து கூட்டத்துக்கு போயிட்டாங்க. வாடகைக்கு 4000-5000 கட்டி வாடகைக்கு போயிட்டாங்க, வீடு காலி பண்ணி. இப்ப நாங்க வந்து வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க நிறைய பேர் நாங்க இங்க இருந்துட்டோம். என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து இருந்துதான் ஆகணும்னு நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். ஸ்கூலுக்கு பக்கத்துல இல்லைங்க, போனா 800-700 ரூபா கொடுத்து. இப்ப ஏதோ வேலை இருக்கிறவங்க கொடுப்பாங்க, வேலை இல்லாதவங்க அந்த குழந்தைகளை எப்படி 700 ரூபா கொடுத்து 800 ரூபா கொடுத்து ஆட்டோ அனுப்ப முடியுங்களா? ஒரு குழந்தைக்கு 1500 ரூபாங்களா? 1500 ரூபா கொடுத்து ஒரு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுங்களா? அப்ப வீட்டுலதான் வச்சிருக்கணும். குழந்தைகளை பாப்பாங்களா? அவங்க வேலைகளுக்கு போயிட்டு அதை அந்த பஸ்ஸை விட்டுட்டா பஸ் இல்லைங்க, அதுக்கு ஆட்டோ பிடிச்சதான். அப்ப அங்க சம்பாதிக்கிற காசு ஆட்டோ கொடுக்கறதுக்கு சரியா போகுதுங்க. இந்த குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுங்க? இங்க வந்து அவங்க செலவுகளுக்கு அப்ப காலையில எந்திரிச்சு போறதுக்கு பஸ்ஸுகளுக்கு என்ன பண்றதுங்க? எல்லா சிரமமும் இருக்குதுங்க. ஆனா நல்லா சவரையும் பண்ணி கொடுக்கறதுதான், இங்க அனுப்புனதே எல்லா சவரையும் உங்களுக்கு இங்க இருக்கிறது போங்கன்னு தான் சொன்னாங்க. 3.5 கிலோமீட்டர் போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. மலைச்சம்பட்டி போனோம்னா இங்கிருந்து 4.5 கிலோமீட்டர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர் போனேன் ஈச்சினருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த சிட்டுவல் ரோட்டில் வந்து எருவு கம்பெனிக்கு போனாலுமே அங்கே எப்படி பார்த்தாலும் 4.5 கிலோமீட்டர் வருதுங்க. எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. மக்களுக்கு வேண்டி கோயம்புத்தூரில் எங்களுக்கு வீடு கொடுத்து ஒரு 350 குடும்பத்துக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப பாடுபடுற பாவம். இப்போ வருமானம் கிடையாது, கடன் தான் நாங்கள் முடிச்சிருக்கா. இன்னி வரைக்கும் சாப்பிட்றதுல ஒரு வகை ரொம்ப பட்டினியாக கிடக்குறோம் நாங்கள். ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, ஒரு பஸ் வசதி இல்லைங்க, ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு நைட் ஒரு எமர்ஜென்சி கூட ஒரு ஆம்புலன்ஸ் இல்லைங்க இந்த ஊரில். ஆத்திர அவசரத்துக்கு எதே சாணா கூட தூக்கிட்டு போகிறதுக்குள்ள உசுறு போயிடுதுங்க. நடு ரோட்டில் போகும்போது கூட உசுறு சீக்கிரம் ஜனத்துக்குள்ள போயிடுதுங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த ஊரில். ஆம்புலன்ஸும் இங்கே கரெக்டாக வரது இல்லைங்க. இந்த இத்தனை பெரிய ஊருக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும் இல்லைங்க நைட் நேரம் எமர்ஜென்சிக்கு. வீட்டாக கொடுத்தவங்க அந்த மாதிரி பாதுகாப்பு கூட பண்ணலைங்க. நீங்கள் போங்க, நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லி ஏடிஎம்க்கு ஆசையில் பிடிச்சி எங்களை அனுப்பிட்டதுங்க. ஆனால் ஒரு சவரியுமே எங்களுக்கு இங்கே பண்ணி கொடுக்குறீங்க. அவங்க போனால் போகுதுன்னு சொல்லி ஆடு மாடுகள் அனுப்பு மாதிரி அனுப்பிவிட்டுட்டாங்க எங்களையும். ஏன்னா எங்களை பாலம் அங்கே வர கிடையாதுங்க. நாங்கள் இருந்த இடத்துல எங்களை பாலமே வரலைங்க. நீங்கள் எங்களுக்கு இருந்த இடத்துல எங்களை குடியிருப்பு எங்களை கட்டி கொடுத்தா போதுங்க. இன்னைக்கு கோவையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே இந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. இந்த ஹவுசிங் யூனிட் இடத்துலையுமே போதை மாத்திரைகள், போதை ஊசிகள் பயன்படுத்தி நிறைய இளைஞர்கள் நிறைய பிரச்சனைகள் செய்கிறதாகவும், போலீஸ் கூட இந்த இடத்துக்கு வர பயப்படுறாங்க அப்படின்னும், போதைப் பொருட்களை பயன்படுத்தின இந்த இளைஞர்கள்னால சில மர்மமான கொலைகளுமே இங்கே நடந்திருக்கு அப்படின்னும் இந்த மக்கள் சொல்லும்போது, அடுத்த தலைமுறை இளைஞர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படிங்கிற சந்தேகம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள கண்டிப்பா தோணும். இங்க 14 பிளாக் பின்னாடி வீடு வெளியே வெட்ட வெளியா தாங்க இருக்கு. வீட்டுல குடி இல்லைங்க, வீடால இடிஞ்சு போய் கிடக்குதுங்க. அங்க வந்து நிறைய போதூசி யூஸ் பண்றாங்க. வீடியோட கஞ்சாலாம் இழுத்து எல்லாம் அடிக்கிறாங்க. நான் தினமும் பாப்பாங்க அங்க. நம்ம யாருக்கா போன் பண்ணாலும் யாரும் வர்றது இல்லைங்க. போலீஸ் நம்பர் 100 போன் பண்ணாலும் அவங்களும் வர்றது இல்லைங்க. நாங்களும் பொட்டப்பிள்ளை காலையில 4 மணிக்கு விட்டுட்டு போறக்கே அங்க பயமா இருக்குதுங்க. எப்படா போய் வீடு சேருவோம், குழந்தைகளை பார்க்கலான்னு எங்களுக்கு மனசு பதட்டமா தான் இருக்குது. வேலை அங்க செய்ய முடியறது இல்லைங்க. பின்னாடி போய் பாருங்க, ஒரே ஊசி பாட்டில் எல்லாமே கிடக்குங்க. இல்லாத பொருள் இல்லை, எல்லாமே பின்னாடி எல்லாமே இருக்குதுங்க. இப்போ நைட்டு 12-1 மணி வரைக்கும் பசங்க அங்கே உட்காந்துட்டு இருட்டில் கூட டார்ச்சு செல்லில் அடிச்சுட்டு அத்தனை பசங்க கஞ்சா எடுக்கிறாங்க வீடியோ போட்டுங்க. வெளிப்பசங்க தான் எல்லாம் வராங்க உள்ள. நான் தினமும் ஜன்னல் வழியாக நான் பார்ப்பாங்க. குழந்தைகள் எங்களை தனியாக விட்டுட்டு போகிறக்கே எங்களுக்கு பயமாக இருக்குதுங்க. பாதுகாப்பே எங்களுக்கு இல்லைங்க. பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லைங்க. பசங்களும் ஒன்றுக்கு ஒன்று கடிச்சுக்கிறாங்க. ஈவர்க்கெல்லாம் கத்திகளெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றுக்கு ஒன்று குத்தி அத்தனை சண்டை ஆயிருக்கு. இப்படையில் குறை ஒரு அக்காவை ரொம்ப சித்திரவாதி பண்ண அந்த அக்கா 1 வாரம் தான் நம்ம உயிரோடு இருந்தாங்க. அந்த அக்காவும் இறந்துட்டாங்க. அது வந்து இந்த மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி ஆயுதம் வந்து அந்த அக்கா இறந்தாங்கன்னா அந்த பேச்சே வெளியே வரவே இல்லைங்க. அது அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி அந்த அக்கா வந்து காய்ச்சலோட பசிக்கு சாப்பாடு இல்லாம தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி போஸ்ட்மேன் ரிப்போர்ட் பண்ணி அந்த ஃபைலை மூடிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்த அக்கா வந்து ஹேண்டிகேப் தாங்க, நடக்க மாட்டாங்க. யாருமே இல்லைங்க.
அந்த அக்கா ஒரு ஆளு தான் இருக்கிறாங்க. நைட்டு 12 மணி ஆனாலே பசங்க அத்தனை பசங்க வந்துடுறாங்க. ஒரு வயசு பிள்ளைங்க இருக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லைங்க. இப்போ 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போறாங்க எங்க வீட்டில் இருக்கிறவங்க. இப்போ நாங்கள் எந்த பாதுகாப்புல இருக்கிறதுன்னு தெரியலைங்க. எந்த நேரத்தில் யார் வரான்னு தெரிய மாட்டேங்குது. ஊசி போட்டு வரானுங்க, கஞ்சா குடிச்சிட்டு வரானுங்க, பைப் திருடிட்டு போறானுங்க, தண்ணி ஒழுக்கமா வர மாட்டேங்குது. எல்லாம் பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் கஞ்சா தண்ணி அடிச்சிட்டு ரகளை பண்றது, நைட் 1 மணி வரைக்கும் ரகளை பண்றாங்க. போலீஸ் வர்றதே இல்லை உள்ள, அப்படியே வந்தாலே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. யாரு என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா ஒண்ணுமே தெரியறதில்ல. எல்லாம் ரொம்ப இதா இருக்கு. பார்த்தா நல்லவங்களா இருக்காங்க, அந்த ஏதோ கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தா அசுரம் மாதிரி ஆயிடுறாங்க எல்லாம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. குடிச்சுட்டு எண்ணாரணும் சண்டையாக ரவுஸ் விடுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ட்ரக்ஸ் அடிப்பாங்க, எல்லா வேலையும் இங்கே நடக்குதுங்க. நாங்களாம் வேலையில் போறக்கே பயந்துட்டு பயந்துட்டு குழந்தைகளெல்லாம் பக்க பிள்ளைகளை விட்டுட்டு போறக்கே பயம் எங்களுக்கு. உக்கடமா இருந்தா நாங்களாம் ஒரே லைன்ல இருந்தோம். நாங்களாம் இவங்கெல்லாம் ஒரே லைன்ல இருந்தனால அம்மா பாத்துக்காங்கன்னு சொன்னாலும் இவங்க பாத்துக்குவாங்க. அந்த மாதிரி நாங்கள் விட்டுட்டு எங்கேனாலும் போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து எல்லாம் கலந்து விட்டதுனால யாரையும் நம்பி குழந்தைகள் விட்டுட்டு போறது முடியறதில்ல. எங்கே போனாலும் குழந்தைகள் வந்து அந்த டயத்துக்கு சொல்லிட்டு வேலைக்கு போனாலும் சீக்கிரம் வந்தாலும் வரவும் முடியாது. அதாவது குழந்தைகள் வீட்டுக்குள்ள விட்டு கூட்டிட்டு போற மாதிரி நிலைமையெல்லாம் வந்துருச்சு எங்களுக்கு. கோயம்புத்தூர்ல இப்ப இருக்கிற இந்த வெயிலுக்கு அத்தியாவசிய தேவையா இருக்கிறது குடிநீர் மட்டும்தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் குடிநீர் அப்படிங்கறதே தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னும், இப்போ இந்த தேர்தல் வரப்போறதுனால மட்டும்தான் 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விடுறாங்க அப்படின்னும் நம்ம கிட்ட சொல்றாங்க. தண்ணி ஒழுக்கமா வர மாட்டேங்குது. வாரத்துக்கு ஒரு டைம் வருது, அது எலெக்ஷன் இங்க முடிவு வாரத்துக்கு ஒரு டைம் வருது, இல்லாட்டி தண்ணியும் வராதுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உப்பு தண்ணி வருது. ஸ்கூல் எல்லாம் இங்கிருந்து மலுச்சமட்டிக்கு போகணுங்க எங்க குழந்தைங்க. தண்ணியும் சரியா வரது இல்லைங்க, குப்பையும் எடுக்கிறது இல்ல, டிச்சி எடுக்கிறது இல்லைங்க. போய் பாருங்க பின்னாடி எல்லாம் போனா நாத்தா நான் பூரா நாத்தா சரியான பசுங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் காய்ச்சல் இதுதான் வருதுங்க. ஆஸ்பத்திரியும் இல்லைங்க, ஆஸ்பத்திரி போனா மலுச்சம்பட்டிக்கு போகணுங்க. ஆம்புலன்ஸ் போன் பண்ணா ஆம்புலன்ஸ் வராதுங்க. அந்த நேரத்துக்கு ஆட்டாவே இருக்காதுங்க. எதில் நாங்கள் எந்த உயிரை வச்சு நான் காப்பாத்துறதுங்க. இங்க குப்பையும் எடுக்க மாட்டேறாங்க. மாசம் மாசம் 100 ரூபா கேக்குறாங்க. 100 ரூபா கேட்டாலும் வீட்டுக்கு தண்ணி வரும், இல்லாட்டி தண்ணி வராது, உங்களுக்கு தண்ணி விட மாட்டோம் நாங்க, நாங்க ஆஃப் பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. நல்ல தண்ணி சுத்தமா வரது இல்லைங்க. வந்தா இந்த கலப்படம் தண்ணி உப்பு தண்ணி மாதிரி தான் தண்ணி வர்றது. ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி மாதிரி ஆயிடுறதுங்க. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு நாங்க சூடு பண்ணி கொதிக்க வச்சு நாங்க தர வேண்டியதா இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்துச்சு நாங்க என்ன பண்றதுங்க? சளி காய்ச்சல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுறதுங்க. எலெக்ஷன்ங்கிறதுனாலதான் இப்ப தண்ணியே வருதுங்க இங்க, இல்லாட்டி அது உங்களுக்கு 15 நாள் கேட்டா பைப் உடஞ்சிருச்சு, ஆளுக்கு இல்ல, இல்ல நீங்க 100 ரூபா கொடுங்க, நாங்க சம்பளம் கொடுத்து ஆளு கொடு, அதுவும் நாங்க 100 ரூபா கொடுத்தங்க. அது இப்ப எலெக்ஷன்ங்கிறதுனாலதான் தண்ணி வரல, இல்லாட்டி அந்த தண்ணியும் வராதுங்க. தண்ணி பிரச்சனை தான். அது 15 நாளைக்கு ஒரு தடவை வருது. குப்பையும் எடுக்கிறது இல்ல. நான் துப்புரவு தொழிலாளி, குப்பையும் எடுக்கிறது இல்ல. நான் போய் எங்கெங்கயோ சுத்தம் பண்றேன், ஆனா என் வீட்டுக்கு பக்கத்துல நாரிட்டு கிடக்குது. கேட்டா ஆள் இல்ல, சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. தண்ணி பிரச்சனை, டிச் அடிக்கிறது பிரச்சனை, பில்லு வெட்டுறது, இங்கெல்லாம் பாம்பு எல்லாம் வீட்டுகளுக்குள்ள வந்துருது. நைட் ஆனா எல்லாம் உபசகாலம் இல்லையா, பூரா பாம்புக்கு பூரா வெளியே வந்துடும். வங்கு கொடுக்கறதெல்லாம் வெளியே வந்துடும். எல்லாம் வீட்டுகளுக்குள்ள, கீழ் வீட்டுகளுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து. எப்படினா சுத்தபத்தமா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது குப்பை அது இது இருந்ததுன்னா உள்ள நுழைஞ்சிடும் பாம்புக. அந்த மாதிரி பாலம் வருதுன்னு தான் எங்களுக்கு அங்க வீடு கட்டுத்தாங்க. அங்க பாலமே வரலீங்க, வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. பாலம் வர்றது ஒரு பக்கம், வீடு கட்டுறது ஒரு பக்கம் சொல்லுங்க. பக்கம் 5 தலைமுறையா நாங்க அங்க இருந்து இடங்க. எங்களுக்கு வீடு மாத்தி கொடுத்தா போதுங்க. எங்களுக்கு ஒப்படத்துல எங்களுக்கு வீடு வேணும். அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மனசு மட்டும்தான் வேணும் அதுக்கு. ஆனா அந்த மனசு வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. உழைக்கும் மக்கள் எங்க போய் துரத்தி விட்டாலுமே, எங்க அனுப்பி விட்டாலுமே அவங்க அந்த கஷ்டத்துக்கு பழகிடுவாங்க. பழகி அவங்க வந்து கஷ்டம்னு கத்தி கத்தி அந்த கூக்குரலோட வந்து அப்படியே வந்து செத்துருவாங்க. அல்லது வந்து அதுக்காக வாழ பழகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து கண்டுகொள்ளாம விடப்படுறதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய பிரச்சனை. அப்போ இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தினுடைய பிரச்சனையிலிருந்து தான் இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை நம்ம அணுகணும் அப்படிங்கும் பொழுது, இன்னைக்கு எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனில் வந்து எத்தனை பேர் எவ்வளோ வந்து ஊழல் செஞ்சுட்டு இருக்க போகிறான், எவ்வளோ பேர் போலி கணக்குகளை காட்ட போகிறானுங்க, எவ்வளோ போலி பத்திரங்களை தயார் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் பிஜேபியினுடைய ஆட்சியில் வந்து அவ்வளவு போலி பத்திரங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு பேங்க்ல இருந்து மட்டுமே வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அப்படி இந்த மாதிரியான நிலைமைகள்ல இந்த ஜனங்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஜனங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபா வந்து ஒதுக்கீடுல ஒரு குடியிருப்பு கட்டித்தரது அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்துக்கோ இந்த ஆட்சியாளர்களுக்கோ வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது இந்த ஆட்சியாளர்களும் அரசாங்கங்களும் உணர்ந்துச்சு அப்படின்னா, செய்யணும்னு நினைச்சாங்க அப்படின்னா தாராளமா செய்ய முடியும். அந்த மக்கள் கோருவதும் அதுதான். இன்னைக்கு எலெக்ஷன்ல வந்து நிற்கக்கூடிய எந்த ஆட்சியாளர்களுக்காவது இந்த மலுமிச்சம்பட்டியில் வாழக்கூடிய இந்த ஜனங்களுக்கு சிட்டிக்குள்ள நாங்கள் வீடு ஒதுக்கி தரோம், சிட்டிக்குள்ள வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில ஒரு குடியிருப்பை வந்து எங்களால் கட்டித்தர முடியும் அப்படின்னு சொல்வதற்கு துணிவு இருக்கா? அந்த தைரியம் எந்த வேட்பாளர்களுக்காவது இருக்குமா?
இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது கூடவே நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க பகுதிகளில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த மெயில் ஐடியை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.